வணக்கம். ரொம்ப டேஸ்டியான தம்மாலு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோவை முக்கால் பாகம் வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்த உருளைக்கிழங்கை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபோக் வச்சு உருளைக்கிழங்குல அங்கங்கே குத்தி விட்டுக்கிட்டால் மசாலாலாம் நல்லா ஈஸியாக உருளை இறங்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நார்மலாக அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, அதுக்கு எண்ணெய் அதிகமாக செலவாகும். இப்படி செஞ்சாலும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு உருளை கொருவப்பட்டோன்னே தேவையான காரப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை இன்னும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இது நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறேன். இது நல்லா வறுபட்டுடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படின்ற சூட்லேயே இருக்கட்டும், மற்ற மசாலாவையும் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜாதிபத்திரி, எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இது நல்லா வறுபட்டோன்னே ஒரு வெங்காயத்தை இதிலேயே சேர்த்து வதக்கிக்கிறேன். இது மசாலாலாம் போகிறளவுக்கு வதங்கினா போதும், அரைச்சிட்டு மறுபடியும் நல்லா எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். என்னோடய காரப்பொடி கொஞ்சம் மிளகாய் காரம் குறைச்சலாக இருக்கிறதால நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் கூட சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா கொஞ்சம் காரப்பொடி, தனியா பொடி, சீரகத்தூள், கரம் மசாலும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதோட 4 முந்திரி பருப்பும் கொஞ்சம் தயிரும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடு ஏறட்டும். இது நல்லா சூடு ஏறினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இந்த மசாலாவை நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக அதில் இன்னும் அதிக எண்ணெயில் தான் செய்வாங்க. இதில் நெய்யில் கூட வதக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதங்கினோன்னே இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கொதிக்க வச்சிடலாம். நார்மலாக பஞ்சாபி ஸ்டைலில் செய்யும்போது வதக்கும்போது நெய்யில் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்ப்பாங்க. நான் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கிறேன். இது எல்லாம் நல்லா கலந்து கொதிக்கட்டும். இந்த மசாலோட வாசனையெல்லாம் நல்லா உருளைக்கிழங்குல பிடிக்கணும். இதோட 1 ஸ்பூன் நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா உருதுட சேர்ந்து கொதிச்சோன்னே 1 சின்ன ஸ்பூன் நெய் மேலே விட்டுட்டு பாத்திரத்தை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்ல 1-2 நிமிஷத்தில் அந்த நெய் நல்லா உருகி நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல டேஸ்டியான தம்மாலு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.